வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் வேகமான சிந்தனை நமக்கு வேண்டும் என்ற தலைப்பினில் ஒரு சிறிய கதை ஒன்றினை பார்ப்போம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் தனது ஓய்வுக்காக காட்டுக்கு சென்றபோது தனது செல்ல நாயையும் அழைத்து போனார். அவர் வேட்டையில் மும்முரமாக இருக்கையில் அங்கும் இங்குமாக பாய்ந்து காட்டில் உள்ள வண்ணத்து பூச்சிகளை துரத்தி கொண்டிருந்தது அந்த நாய், அவரது நாய். பல நிமிடங்களுக்கு பிறகுதான் தான் வழியை தவறவிட்டதை அது உணர்ந்தது. அப்போது சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதை அது கண்டது. அது தன்னை அது வேட்டையாட வருகிறது என்பதை உணர்ந்த அந்த நாய் தப்பிப்பது எப்படி என்று எண்ணிய போது எதிரில் சில எலும்பு துண்டுகளை கண்டது. சட்டென்று ஒரு காரியம் செய்தது அந்த நாய். புலிக்கு முதுகு காட்டிய வண்ணம் எலும்பு துண்டுகள் முன் அமர்ந்தது. புலி அருகில் வந்ததும், ஆஹா, புலியின் மாமிசம் எவ்வளவு சுவை! இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றது நாக்கை சுழன்றியபடியே. அதனை கேட்ட புலிக்கு கிளி பிடித்தது. நல்ல வேளை, இந்த மிருகத்திடமிருந்து தப்பினோம் என்றெண்ணி மெதுவாக பின்வாங்கியது. இச்சம்பவத்தை எல்லாம் மரத்தின் மேலே அமர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஒரு குரங்கானது நாயை எப்படியாவது புலியிடம் காட்டி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி புலி சென்ற திசையை நோக்கி விரைந்தது. அதனை பார்த்த நாய் ஏதோ விவகாரம் என புரிந்து கொண்டதோடு இனியும் புலியிடமிருந்து ஓடி தப்பிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டது. குரங்கு புலியிடம் நாயின் தந்திரத்தை கூறியதும் கோபம் கொண்ட புலி, என்னுடன் வந்து அந்த நாய் என்ன பாடுபடுகிறது என்பதை பார் என்று உரிமிவிட்டு குரங்கினை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு நாய் இருந்த இடம் நோக்கி விரைந்தது. குரங்கும் புலியும் சேர்ந்து வருவதைக் கண்ட நாய் பழைய இடத்தில் அமர்ந்தபடியே அவற்றை பார்க்காதவாறு பாசாங்கு செய்து இன்னொரு புலியை கொண்டு வருவதாக சொன்ன குரங்கை இன்னும் காணோமே என்றது சத்தமாக. பின் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை, நீங்களே யூகித்து பாருங்கள். ஆம் மாணவர்களே, வேகமான யதார்த்தமான நடைமுறை சிந்தனைகள் நமக்கு வேண்டும். வேகமாக சிந்தனை வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.